ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நான் வந்து இந்த வாட்டர் சாலர் ஃபர்டிலைசர்ஸ் பற்றி ரிவ்யூ போடும்போது நிறைய இந்த இஸ்ரேல் கெமிக்கல் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய ஐசிஎல் ஃபர்டிலைசர்ஸ் பற்றியும் யாரா ஃபர்டிலைசர்ஸ் பற்றி நிறைய ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு இதை பற்றியே சொல்கிறாரு அதை பற்றியே சொல்கிறாரு. ஸோ நிறைய இடங்களாக சொல்லியிருக்கேன், ரொம்ப ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க, ஐசிஎலும் சரி யாரா ஃபர்டிலைசரும் சரி. நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் கேப்ரஸஸ் இருக்காங்க, காம்போ எக்ஸ்பர்ட் இருக்காங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நிறைய லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனி ப்ளஸ் இந்த டிமாக்கா க்ரோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ப்ராடக்ட் ரிவ்யூ தாண்டி கம்பெனி ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் யார் இந்த யாரா ஃபர்டிலைசர்ஸ், யார் இந்த ஐசிஎல் ஃபர்டிலைசர்ஸ், ரெண்டு பேரும் எந்த வகையில் வேறுபட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராங் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த ஆங்கிளில் இன்றைக்கி ஐசிஎல் ஃபர்டிலைசர்ஸ் அண்டு யாரா ஃபர்டிலைசர் ரெண்டு பேரும் எப்படி வந்து என்னென்ன நியூட்ரியன்ஸில் வந்து ஸ்ட்ராங்கானாலுங்க, குளோபல் லெவல் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, எந்த மாதிரிலாம் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறாங்க, எந்த ரேஞ்சஸில் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படி பற்றி கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஐசில் பெருசா யாரா பெருசா அப்படிங்கறத அடிச்சு காட்டிடலாம் வாங்க. பச்சதுண்டு டாட் இன், இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார், யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம்ல நான் பேசிட்டு இருக்கேன். ஐசில் பெருசா யாரா பெருசா எந்த பொருள் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு அந்த கேட்டகரியில் கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனி ரிவ்யூ அப்படிங்கிற பேரில் நிசான் கெமிக்கல்ஸை பற்றி ஒரு ரிவ்யூ போடுதோம், நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் தொடர முடியல நம்மளால். ஸோ அந்த ஆங்கிளில் இன்றைக்கி அந்த தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் சாம்பிள் கம்பெனி, தட் மீன்ஸ் வந்து கிராப் நியூட்ரியன் கம்பெனியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆங்கிளில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கம்பெனி அப்படிங்கிறது ஐஸ்கில் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ ஐஸ்கில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான் இஸ்ரேல் கெமிக்கல் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் மேலே லோகோ போட்டுருக்க பாருங்கள். ஸோ இந்த ஐசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா. அது மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் சோர்ஸ் அப்படிங்கிறது இவங்க நேஜரு டெசர்ட் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து பண்ணுறாங்க. பாஸ்பரஸ் சோர்ஸை வந்து இவங்க நேஜர் டெசர்ட்டில் பண்ணுறாங்க. பொட்டாசியம் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க டெட் சி அப்படிங்கக்கூடிய இவங்க நிறைய வந்து மைன்ஸ் சொந்தமாகவே எங்களுக்கு இருக்குது, ரொம்ப பெரிய குரூப் இவங்க வேர்ல்டு லெவலில். பாலிசெல்பேட் அப்படிங்கிறதா இவங்களோட மெயின் கோரான ப்ராடக்ட், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஐசிஎல் பாலிசெல்பேட், பொட்டாசியம் ப்ளஸ் சிஎம்எஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். இந்த பாலிசெல்பேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பொக்கலைட் அப்படிங்கக்கூடிய யூகேல போல்பி அப்படிங்கக்கூடிய இடத்துல, சாரி ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கலாம், நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், யூகேல போல்பி அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பொக்கலைட்டா பொக்கிஹலைட் அப்படிங்கக்கூடிய இதில் பாலிசெல்பேட்டுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு மைன்ஸ் இருக்குது. அப்படின்னா மெயின் சப்ளையராக பாஸ்பேட் அண்ட் பொட்டாஸ் ஃபர்டிலைசர்ஸ், குளோபல் லெவலில் பாஸ்பரஸ் சார்ந்த உரங்களையும் பொட்டாஸ் சார்ந்த உரங்களையும் மேஜராக சப்ளை பண்ணக்கூடிய ஆளுங்க இவங்க தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க எதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ஃபர்டிலைசர் வித் லோ பிஹெச். ஸோ குறைந்த அளவில் அமிலத்தன்மை காரத்தன்மை உடைய ஆசிட் ஃபர்டிலைசரை அந்த லோ பிஹெச்சில் கொடுக்கறதுல இவங்க ரொம்பவே கிட்டிக்கிறாங்க. இன்னொன்று பீக் ஆசிட் பிஇகே ஆசிட் அப்படிங்கக்கூடிய டெக்னாலஜியை வந்து ஃப்ரேம் பண்ணி அது மூலமாக வந்து இவங்க ஸ்ட்ராங்காக சப்ளை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து மெயின் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய இந்த பீக் ஆசிட் அப்படிங்கக்கூடிய 0-60-20 இருக்கட்டும், மெக்ஃபாஸ்ன்னு சொல்லக்கூடிய 0-58-18+7 MgO மெக்னீசியம் ஆக்சைடாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே லோ பிஹெச்சில். ஸோ மற்றவங்க எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து லோ பிஹெச்சில் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஆசிட் ஃபர்டிலைசரில் லோ பிஹெச் பண்ணக்கூடிய குரூப் இவங்க தான். ஸோ இதுதான் வந்து ஐசிட் ஃபர்டிலைசர்ஸோட வந்து ரொம்ப கோரான ஒரு 1901 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ யாரா ஃபர்டிலைசர் பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன், இவங்க 1901 உலகத்தில் கண்டுபிடிச்ச கம்பெனி. இந்த கம்பெனி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ரொடக்ஷன் பிளான்ட், உலக அளவில் வந்து 7 இடங்களில் உற்பத்தியை மட்டும் தயாரிப்பு ஆலைகள் மைண்ட்ஸ் எல்லாமே வந்து சொந்தமாக வச்சுக்கிறாங்க. ஸோ தி ஆர் நாட் அ மார்க்கெட்டிங் கம்பெனி, தி ஆர் ஓன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஓன் மைண்ட்ஸ் கம்பெனி. ஸோ சொந்தமாக மைண்ட்ஸ் வச்சு குட எப்படி சொல்கிறதுனா நிறைய மைண்ட்ஸ் வச்சு அது மூலமாக எடுத்து இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா வந்து கம்பெனியை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா 1921 டெட் சியில் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ்டபிளிஷ் கம்பெனி 1968 தான் ஐசில் அப்படிங்கிற பேரில் கம்பெனி மாறுது. ஸோ ஹெட் குவார்ட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி எவோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கம்பெனி இது. இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது குருகிராம் அப்படிங்கிறது டெல்லி பக்கத்தில் ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் இவங்களுக்கு. ஸோ செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட்டு இதுதான் வந்து இவங்களோட பெரிய இது. ஐசில் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்னு சொல்லி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் தொழில்நுட்ப ஆலைகளுக்கு வந்து சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏபி எம்கேபி 6th லார்ஜஸ்ட் பொட்டாஸ் ஃபர்டிலைசர், அதுதான் வந்து உலகில் உள்ள 6th இடத்துல வந்து இவங்க பொட்டாஸ் ஃபர்டிலைசர் இருக்கிறாங்க. 35% ஆஃப் வேர்ல்டு ப்ரோமைன் ப்ரொடக்ஷன் வந்து இவங்க கையில் தான் இருக்குது. ஸோ டோட்டல் அசட்ஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா 59,708 crore வந்து இவங்களோட 2017 ரிப்போர்ட் படி இவங்களோட ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ உங்களோட வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் www.icl-groups.com அப்படிங்கிற உங்களோட வெப்சைட்டு. ஸோ இவங்க 100 மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இயர் ஆஃப் எஸ்டபிளைசர் 1901 அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகளவில் நிறைய இடங்களில் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. 13 countries வந்து 50 ப்ரொடக்ஷன் சைட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஸோ இன்னொன்று சைட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிஎல்எஸ்எஃப் அப்படிங்கிற சர்வீஸில் ரோட்டமில் எம்ஏபி எம்கேபி பீக் ஆசிட் அதை பண்ணுறாங்க. ஒய்பிஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏபி எம்கேபி வாட்டர் சாலிபிள் என்பிகே ஃபுல்லாக பண்ணுறாங்க.
அவங்க இந்தியாவில் பிளான்ட் ஒன்று ஓனாக போகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஐடியா இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த இஷ்யூ வார் பிரச்சனைனால இது இப்போதைக்கு ஹோல்டில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான கம்பெனி. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிவேண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய வாட்டர் செல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இளவெளி மூட்டமாக கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் நிறையா கொடுத்துருக்காங்க, எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை பற்றி நான் இனி வருங்காலங்களில் தெளிவாக உங்களுக்கு அறிவிக்க கொடுக்குறேன். ஸோ இவங்க எம்ஏபியாக இருக்கட்டும், எம்கேபியாக இருக்கட்டும், பாஸ் ப்ளஸ் பொட்டாஸ் இதில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கம்பெனி. இன்னொன்று இவங்க ஐசிஎல் இவங்களோட பாலிசல்பேட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் பிராண்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கம்பெனியை பற்றின இன்டெப்த் டேட்டா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐசிஎல் வந்து மற்ற கம்பெனிகள்லேருந்து வேறுபட்டதுக்கான காரணங்கள். ஸோ இவங்க இதான் இந்த பேஸில் தான் வந்து ஐசிஎல் வந்து இன்னமும் ஃபெர்டிலைசர்ஸ் அவங்க இஸ்ரேல் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி, உலகளவில் எத்தனை இடங்களில் அவங்க ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலகளவில் அவங்களுக்கு வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி குருகிராமில் பேஸ் பண்ணி இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா பக்கமே வந்து லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக எனக்கு வந்து 2014-15 தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அளவு பெருசாக வளர்ந்தாங்க. 14களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் எனக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸோ அதில் தான் எனக்கு தெரிஞ்சு மொதல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணார், அப்படியே வைடராக அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பற்றி தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்தளவுக்கு இவங்க ஐசிஎல் அப்படிங்கிறவங்க இவ்வளோ பெரிய பேஸ் இருக்கக்கூடிய ஆளுங்க, சாதாரண ஆளுகள் கிடையாது. ஸோ இதுதான் ஐசிஎல் அப்படிங்கிற கம்பெனி பற்றின ஒரு டாஸ்க்கு. ஸோ இனி யாரா ஃபெர்டிலைசர் பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ யாரா ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறவங்க யார், எங்கே ஆரம்பித்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, ஸோ அவங்க எந்த ஃபீல்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனைலாம் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்குது, அதை பற்றி இனி இருக்காங்களே பார்ப்போம்.